தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பாதிப்பை அரசியல் பிரச்சனையாக கருதாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்டுவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கருத்து. கொரோனா சிகிச்சையில் ஆக்சிஜன் வீணாவதை தடுக்க புதிய சாதனம். ரோபார் ஐஐடி வடிவமைத்து சாதனை. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாட்டம். இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. அமைதியை நிலைநாட்டுவதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிப்பதை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியீடு.